பாடம் ரெண்டு, பேஜ் நம்பர் 28, ப்ராப்ளம் நம்பர் 3. இது வந்து ஒரு புக் சால்வ்டு ப்ராப்ளம். கிட்டப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை மட்டுமே காண இயலும். ஒரு நபர் இருக்கிறார், இவர் வந்து 4 மீட்டர் தொலைவில் இருக்கிற பொருளை மட்டும் பார்க்க முடியும். 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை அவரால் காண விரும்பினால் அப்படின்னா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். சப்போஸ் 20 மீட்டர் தொலைவில் ஒரு பொருள் இருக்குது, இது அவரால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க விரும்பினால் அவர் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குவிய தொலைவுடைய குறியீடு எஃப். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அவர் பார்க்குற தூரத்தை வந்து எக்ஸ் மதிப்புன்னு எடுத்துனா, பார்க்க முடியாமல் இருக்கிற தூரத்தை நம்ம ஒய்யின்னு எடுத்துக்கணும். இதை நம்ம மாற்றி எடுத்தோம்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். சரி, இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு 4 மீட்டர், ஒய்யோட மதிப்பு 20 மீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து குவிய தொலைவு எஃப். எக்ஸ் ஒய் எஃப், இதை பார்க்க சொல்ல நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வருது. எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் என்ற இடத்துல 4, ஒய் என்ற இடத்துல 20, பை 4 - 20. ஃபார் எஃப்ஓட மதிப்பு 4 - 20 = 80, பை -20 - 4 போச்சுன்னா -16. ஃபார் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 80 எத்தனை 16 இருக்குனாக்கா 5. ஸோ இதோடய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீட்டர் மீட்டர் வரதுனால நம்ம இங்கே மீட்டர்னு எழுதிக்கிறோம். இவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர். ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்கோன்னா லென்ஸ் த்ரென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுனா என்ன லென்ஸ் த்ரென் அப்படிங்கிறது என்னென்னா பவர். பவருடைய குறியீடு வந்து பி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பவர் இஸ் ஈக்குவல் டு 1/F. ஸோ இப்போ கண்டுபிடிச்சது வந்து நம்ம எஃபோட மதிப்பெல்லாம் அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. 1 - -5. ஸோ ஈக்குவல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 × 5 = 0.2. பவருடைய எஸ்ஐ யூனிட் வந்து டயாப்டர், அதோடைய முதல் எழுத்து டி, அதனால் இதோடய யூனிட் வந்து டி. தெர்ஃபோர் நம்மளுக்கு திறனுடைய மதிப்பு -0.2 டயாப்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா திறன் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல, ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் ஆன்சர் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. சரி சார், இப்போ இந்த கணக்கீடில் நம்ம வந்து மரபு குறியீடையே பயன்படுத்தலையே அப்படின்னாக்கா 1/F இஸ் ஈக்குவல் டு 1/V - 1/U. இந்த ஃபார்முலா நம்ம எப்போ பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் மரபு குறியீடை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியும் இந்த கணக்கை நம்ம போடலாம், இதே ஆன்சர் தான் வரும். ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கிறதுனால மரபு குறியீடு பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை.